தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று உலக ஓசோன் தினம், வேர்ல்ட் ஓசோன் டே. நேயர்களே, ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த உலக ஓசோன் தினம் கொண்டாடப்படுகிறது அல்லது கடைபிடிக்கப்படுகிறது. உலகில் உயிரினங்கள் உயிர் வாழ வான்பரப்பில் ஓசோன் படலம் மாற்றி வரும் பணி என்பது மகத்தானது. கண்ணுக்கு புலப்படாத அந்த ஓசோன் படலத்திற்கு மானசீகமாக நன்றி தெரிவிக்கவும், நம்மை அறியாமல் ஓசோன் படலத்திற்கு ஏற்பட்டு வரும் பாதிப்புகளை மக்கள் உணரச் செய்யவும், அந்த ஓசோன் படலத்தினுடைய பாதுகாப்பு அவசியத்தை உறுதி செய்யவும் இந்த தினம் ஆண்டுதோறும் 16ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி கனடா நாட்டினுடைய தலைநகரில் ஓசோன் படலத்தை அழிக்கும் இரசாயன பொருட்களுக்கு எதிரான மாண்ட்ரியல் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த தினம்தான் 1995ஆம் ஆண்டு முதல் உலக ஓசோன் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. உலக நாடுகளை கவலையில் ஆழ்த்தியுள்ள ஒரு செய்தி ஓசோன் படலத்தில் ஏற்பட்டுள்ள கிழிசல் அல்லது ஓட்டை என்பதாகும். ஓசோன் என்பது பிராணவாயுவின், அதாவது ஆக்சிஜனுடைய மறுவடிவம். மூன்று ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்தால் அது ஓர் ஓசோன் ஆகும். பூமியிலிருந்து 20 முதல் 40 கிலோமீட்டருக்குள் ஓசோன் படலம் காணப்படுகிறது. வாயுமண்டலத்தில் காணப்படும் மொத்த ஓசோனில் 90%, அதாவது வாயுமண்டலத்தில் காணப்படும் மொத்த ஓசோனில் 90% இந்த ஓசோன் படலத்தில் இருக்கிறது. பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் சூரியனுடைய புற ஊதா கதிர்வீச்சின் அபாயத்திலிருந்து காக்கும் பணியை அந்த ஓசோன் படலம் செய்து வருகிறது. அதாவது சூரியனுடைய புற ஊதா கதிர்களை இது தன்னிடம் வாங்கி கொண்டு பூமியில் வாழும் உயிரினங்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறது. புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம் மீது விழுமானால் தோல் புற்றுநோய், கண்வியாதி, எதிர்ப்பு சக்தி குறைதல் போன்றவை ஏற்படும். மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகளும் தாவரங்களும் கூட இதனால் பாதிக்கப்படும். நீரில் இக்கதிர்கள் ஊடுருவி சென்றால் நீர்வாழ் உயிரினங்கள், நீரில் இருக்கக்கூடிய உயிரினங்களின் உணவிற்கு ஆதாரமான நுண்ணுயிர்களும் நுண் தாவரங்களும் கூட அழிக்கப்பட்டுவிடும். பூமியிலிருந்து மேலே செல்லும் நச்சு வாயுக்களின் காரணமாக ஓசோன் படலம் பலவீனம் அடைகிறது. இதனால் சூரியனுடைய வெம்மை கிரணங்கள் பூமியை நேரடியாக தாக்கி காலநிலை, தட்பவெட்பம் ஆகியவற்றிலெல்லாம் ஒரு ஒழுங்கற்ற மாற்றத்தை ஏற்படுத்திவிடுகிறது. மனிதர்கள், தாவரங்கள், கடல்வள பொருட்கள் போன்றவை ஓசோன் அழிவு காரணமாக எந்த அளவுக்கு பாதிப்பு அடையும் என்பது தெரிய வந்துள்ளது. இயற்கையிலேயே வாயுமண்டலத்தில் உள்ள குளோரினால் ஓசோன் மூலக்கூறுகள் அழிக்கப்படுவது உண்டு. ஆனால் அழித்தலும் உருவாக்கலும் மாறி மாறி சீரான விகிதத்தில் நடைபெறுகையில் ஓசோன் படலம் சமநிலையில் இருந்து வந்தது. ஆனால் 1980களுக்கு பிறகு இந்த சமநிலையில் மாற்றம் ஏற்பட்டு ஓசோன் படலத்தின் அடர்த்தி குறைய ஆரம்பித்திருப்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். மனித நடவடிக்கையால் வாயுமண்டலத்தில் செலுத்தப்பட்ட மாசு பொருட்களில் உள்ள குளோரின் அணுக்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஓசோன் அழியும் வேகமும் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஒரு குளோரின் அணு 100,000 ஓசோன் மூலக்கூறுகளை அழிக்கும் ஆற்றல் பெற்றது. ஓசோன் படலத்தை அழிக்கும் பொருட்களில் குளோரோ ஃப்ளோரோ கார்பன், அந்த CFC என்பார்கள், அந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன் என்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட இரசாயன பொருளே மிக முக்கியமானது. இது வாயுவாகவோ அல்லது திரவமாகவோ இருக்கலாம். இவை குளிர்சாதன பெட்டிகள், ஃப்ரிட்ஜ் என்று சொல்ல ரெஃப்ரிஜிரேட்டர், குளிர்சாதன பெட்டிகள், குளிரூட்டிகள் போன்றவற்றில் குளிர்ச்சியை தருவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஓசோன் படலத்தை காக்க எண்ணிய உலக நாடுகள் 1987 ஏற்கனவே நான் சொன்னது போல கனடாவில் இருக்கக்கூடிய மாண்ட்ரியலில் கூடி இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தத்தின்படி குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் படிப்படியாக குறைத்து
இரண்டாயிரத்தி பத்துக்குள் அவற்றை முற்றிலுமாக நீக்கிவிட அப்போது முடிவு செய்யப்பட்டது. ஓசோன் படலத்தை அழிக்கும் பொருட்களை பயன்படுத்துவதையும் உற்பத்தி செய்வதையும் குறைப்பதற்கும் முடிவு செய்யப்பட்டது. தற்போது இதற்கு மாற்றுப் பொருட்களை கண்டறியும் தொழில்நுட்பங்களும் ஆராயப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றன. ஆக நிகழ்ச்சியின் நிறைவாக நான் சொல்ல விரும்புவது என்ன என்று கேட்டால், மனித சமுதாயம் சூரிய ஒளியில் தொடர்ந்து நடமாட வேண்டும், இருக்க வேண்டும் என்றால் ஓசோன் படலம் நிலைபெற்று இருப்பது அவசியம். மாசற்ற காற்று மண்டலமே மனித குலத்தின் இன்றைய அவசர தேவை என்பதை அனைவரும் உணர வேண்டும், உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வளிமண்டலம் என்பது பாதுகாக்கப்படும். ஓசோன் படலத்தில் விழுந்த ஓட்டை கிழிசல் என்பது ஓரளவுக்கு சரி செய்ய முடியும். சரி செய்வதற்கு மனிதகுலம் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த சிந்தனையை இந்த நாளில் மனதில் கொள்ள வேண்டும். மீண்டும் நாளை சந்திப்போம்.